வணக்கம் மகளே. தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு இரண்டு மகிழ்ச்சியான தகவல் வழியா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ரேஷன் அட்டை தொடர்பான மானியங்கள், ரேஷன் அட்டை தொடர்பான இலவசங்கள், ரேஷன் அட்டை தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப அந்த ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் மகிழ்ச்சியான தகவல், மக்களின் அன்றாட வாழ்வில் அத்தியாவசிய தேவையாக இருப்பது உணவு. எனவே தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை முதலியன ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு தரப்பு மக்களுக்கு இது உதவும் வகையில் அமைந்துள்ளது. ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போவதாக புகார்களும் இருந்த நிலையில் அதற்கான தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழகத்தில் சென்னை வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. எனவே அட்டைதாரர்களை அலக்கழிக்காமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என ரேஷன் அட்டை ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. தற்போது நிலவரப்படி ரேஷன் ஊழியர்கள் முதல் வாரத்தில் வருபவர்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கி வருகிறார்கள். மற்ற வாரங்களில் வருபவர்களுக்கு ஏதேனும் பொருட்கள் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்புவதாக தொடர்ச்சியாக புகார்களும் எழுந்து வருகிறது. இந்நிலையில்தான் இம்மாத இறுதியில் வடகிழக்கு பருவமழை சீசன் தொடங்குகிறது. எனவே கடைக்கு வரும் அட்டைதாரர்களை அலைக்கழிக்க கூடாது என உத்தரவிடப்பட்டும் உள்ளது. மேலும் கடைகளுக்கு முழு அளவில் உணவுப் பொருட்களை சப்ளை செய்யவும் வாணிப கழகத்திடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டாவது மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட நியாய விலை கடைகளில் அமுதம் அங்காடியில் பனைவெல்லம் விற்கப்படும். ஒரு அட்டைக்கு 100 கிராம் முதல் 1 கிலோ வரை பனைவெல்லம் வழங்கப்படும். மேலும் ரேஷன் அட்டைதாரர்கள் பனை வெள்ளத்தை, அதாவது கருப்பட்டியை, மாதந்தோறும் வாங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களை கட்டாயப்படுத்த கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தியும் உள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் விருப்பத்தின் பேரில் பனை வெள்ளத்தை, கருப்பட்டியை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் வேளாண் துறைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கருப்பட்டி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் அரசு பனைப்பொருட்களை விற்பனைக்கான அரசாணையும் சமீபத்தில் வெளியிட்டும் உள்ளது. இந்த இரண்டு மகிழ்ச்சியான தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.